ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிராக்கர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராக்கர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் இந்த பலூனுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இந்த பலூனுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிராக்கர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பார்க்கலாம். இந்த பலூனில் காற்று ஊட ஊட ஒரு அளவுக்கு மேலே வெடிச்சிடும். அது ஏன்னா காற்று ஊட ஊட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏர் மைக்கிள்ஸோட கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த பலூன் ஒரு ரப்பர், அந்த ஒரு அளவுக்கு மேலே அந்த பலூனால் அந்த மாலிகுல்ஸை தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதனால இந்த பலூனில் ஒரு சின்ன ஹோல் கிரியேட் ஆகும். பலூன் ரப்பர், அதனால இந்த சின்ன ஹோல் பெரிய ஹோலாக மாறும். ஸோ அதனால இந்த பலூன் வெடிச்சது. வெடிக்கிறப்ப சவுண்ட் எப்படி வருதுன்னா, எல்லா ஏர் மாலிகுல்ஸும் ஒரே டைமில் இந்த பலூனில் க்ரியேட் ஆகிற ஹோல் வெளியே வெளியே வரும். ஸோ அதனால தான் சவுண்டு க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஊடின காற்று ஏன் உள்ளே நிற்க மாட்டேங்குது, வெளியே வந்தது? அதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன, அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் என்ன, இது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற ப்ரெஷரை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சரை அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் சீசனை பொறுத்து மாறும். அதாவது சம்மர் சீசனில் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதே வின்டர் ரெய்னி சீசனில் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் என்ன பண்ணணும்னா, அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வீட்டில் அடுப்பில் ஒரு கப்பு சில்வர் கப் இருக்குது, நம்ம கையை கொண்டு போய் அந்த சில்வர் கப்பில் வைக்கிறோம், அப்போது நம்மளுக்கு சுடும். அந்த சூடு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அந்த கப்பில் இருக்கிற ஹீட் நம்ம கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால தான் நம்ம அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ப்ரெஷரும் என்ன பண்ணணும்னா, அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் தான் இந்த பலூன். இந்த பலூனில் காற்று ஊட ஊட உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், அந்த பலூனை சுற்றி வெளியே இருக்கிற ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால உள்ளுக்குள்ளே இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுக்கான வழியை தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பலூன் வெடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இருக்கிற அளவு மட்டும்தான் இந்த பலூனால் தாக்கு பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல், இது ஒரு ரப்பர், ரப்பர்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரப்பர் எவ்வளோட கம்ப்ரெஸ் பண்ணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அதோட ஒரிஜினல் பொசிஷனும் சேஞ்ச் ஆகும். இதுவும் ஒரு ரீசன் தான் பலூனுக்குள்ளே காற்று நிற்காத இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுக்கான ரீசன் என்ன? எல்லா கிராக்கர்ஸையும் நம்ம நெருப்பு தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபயர் தான் என்ன பண்ணோம்னா, கிராக்கர்ஸை வெடிக்க வைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சங்கு சக்கரம் சுற்றும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிராக்கர்ஸ் எப்படி வெடிக்குது, அதுக்கு என்ன ரீசன்னா, கிராக்கர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு உள்ளுக்குள்ளே கெமிக்கலை வச்சு ஃபுல்லாக பேப்பரால் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் ஃபயர் ஆச்சுனால் உள்ளுக்குள்ளே டெம்பரேச்சர் அதிகமாகும். எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அந்த இடத்துல எல்லாம் ப்ரெஷரும் அதிகமாகும். ஸோ உள்ளுக்குள்ளே டெம்பரேச்சர் அதிகமாகிறங்காட்டி ப்ரெஷரும் அதிகமாகும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹை ப்ரெஷர் வெளியே வரக்கான வழியை தேடும். இது ஃபுல்லாமே பேக் பண்ணியிருப்பாங்க, ஸோ வெளியே வர வழியே இருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரை உடச்சிட்டு வெளியே வரும். பேப்பரை உடச்சிட்டு வெளியே வரப்போ தான் நம்மளுக்கு அந்த சவுண்டு க்ரியேட் ஆகுது. இதே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இதில் சவுண்டு கம்மியாக வரும். பிஜிலி வெடியில் சவுண்டு கம்மியாக வரும், அதை விட குழி வெடியில் சவுண்டு அதிகமாக இருக்கும். இதை விட லட்சுமி வெடியில் சவுண்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ஆட்டம் பாம்பில் எல்லாத்த விட அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா, பிஜிலி வெடியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லைட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க, பேப்பரை வச்சு லைட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க, அதனால இது கொஞ்சம் ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு வரலாம், அதனால இதில் சவுண்டு கம்மியாக வருது. பட் ஆட்டம் பாம்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகிற ஹை ப்ரெஷர் வெளியே வர முடியாத அளவுக்கு நூலில் டைட்டான கவுத வச்சு ஃபுல்லாக பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை உடச்சிட்டு வெளியே வரப்போ அதிக சவுண்டு க்ரியேட் ஆகும். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிராக்கர்ஸால் பொல்யூஷன் ஆகுமா ஆகாதான்? கண்டிப்பாக ஆகும். கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரி, டீசல் இன்ஜின்ஸ், இதில் தான் அதிகமாக பொல்யூஷன் ஆகும். இந்தியாவில் ஏற்கனவே ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்காக நான் உங்களைய கிராக்கர்ஸ் வெடிக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். கிராக்கர்ஸ் வெடிங்க, அது உங்கள் சந்தோஷத்துக்காக மட்டும் வெடிங்க, மற்றவங்க கூட போட்டி போட்டுட்டு வெடிக்க வேண்டாம். பிஜிலி வெடி, குருவி வெடி, லட்சுமி வெடி, ஆட்டம்பம், இந்த மாதிரி வெடிக்கிற எல்லா கிராக்கர்ஸ்லேயும் ஒரே சயின்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல சொன்ன அதே சயின்ஸ் தான், உள்ளே க்ரியேட் ஆகிற ஹை ப்ரெஷர் வெளியே வர முடியாத அளவுக்கு பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக் பண்ணதை பிரேக் பண்ணிட்டு வரப்போ சவுண்டு க்ரியேட் ஆகும். பிரேக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னால், அங்கே இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகும். அந்த ஏர் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகுறங்காட்டி தான் நம்மளுக்கு அந்த சவுண்டு க்ரியேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பட்ஸ். ஃப்ளவர் பட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கோன் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருப்பாங்க.
நம்ம மேலே பற்ற வச்சோம்னால் அந்த பற்ற வைக்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஹோல் கிரியேட் ஆகும். உள்ளுக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் பேர்ன் ஆக எல்லா ப்ரெஷர் மாலிகுல்ஸும் மேலே இருக்கிற சிங்கிள் ஹோல் வழியாகவே வெளியே வரும். அதனால தான் வெளியே வர்றப்போ ஃப்ளவர் டிசைனில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் ராக்கெட். அது ரெண்டு பின்னாடியும் ஒரே சயின்ஸ் தான், நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் சயின்ஸ் தான் யூஸ் பண்ணிடுறாங்க. எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். சங்கு சக்கரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கெமிக்கலை ரவுண்ட் ஷேப்பில் செட் பண்ணி பிளாஸ்டிக்கில் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது பேர்ன் ஆச்சுனால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழே இருக்கிற பிளாஸ்டிக் ரொட்டேட் ஆகும். அதனால தான் சங்கு சக்கரம் சர்க்கிளில் ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் ராக்கெட் பார்த்தீங்கன்னா கீழ் சைடு பேர்ன் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டாக அதோடய ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ ரெண்டுக்கும் பின்னாடியும் ஒரே சயின்ஸ் தான், நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அந்த லா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். கிராக்கர்ஸை சேஃப்டியாக வெடிங்க, அதுக்காக ரொம்ப அதிகமாக கிராக்கர்ஸ் வெடிக்காதீங்க, உங்கள் மகிழ்ச்சிக்காக மட்டும் வெடிங்கள், மற்றவங்க கூட போட்டி போட்டுட்டு ரொம்ப அதிகம் வெடிக்க வேண்டாம். நன்றி.